வணக்கம். நான் டாக்டர் பாலமுருகன், உடல் பருமன் மற்றும் மலச்சதை மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட நிறைய பேர் சர்ஜரி பண்ணுறவங்க வரவங்களை எங்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சார் ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுப்பீங்களா இல்லை முழுமயக்கமாக கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைனல் அனஸ்தீஷியான்னு சொல்லி சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. சார் முதுகு தண்ணில் ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணால் முதுகு வலி வரும்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த முதுகு வலி வரும்போது என்ன லைஃப் லாங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. அதாவது ஒரு ஆப்ரேஷன்லேயே நம்ம வந்து பாராட்டக்கூடிய விதம் ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி முதுகு தண்ணில் ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது, வி கால் இட் அஸ் ரீஜனல் அனஸ்தீஷியா அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு மீறி மரத்து போகிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறோம். அது மெடிக்கல் ஃபீல்ட்லேயே கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது சேஃபஸ்ட் அனஸ்தீஷியா. ஸோ இதை பண்ணும்போது ஒரு ஏரியாவுக்கு வந்துச்சு, இப்போ முதுகு தண்டு கீழே மட்டும் எனக்கு எர்னியா ஆப்ரேஷன் பண்ணும், ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முதுகு தண்டு இன்ஜெக்ஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் 100% பண்ணலாம், அது சேஃபஸ்ட் ப்ரொசீஜர். ஏன் அப்படின்னா நெஞ்சுக்கு பகுதிக்கு கீழே நம்ம அதை மரத்து போகிற மாதிரி செஞ்சு போக முடியுது. ஸோ அதனால் இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஃபஸ்ட்டு நமக்கு அமையுது. ஸோ இருதயத்தையும் நுரையீரலையும் சேஃபாக ப்ரொசீட் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது சேஃபஸ்டான மயக்க மருந்து, ஏன்னா நுரையீரலையும் இருதயத்தையும் டச்சே பண்ண போகிறது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி முதுகு தண்டில் ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால முதுகு தண்டு பாதிச்சிருமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம போட போகிற இன்ஜெக்ஷனோட நீடிலோட இது பார்த்தீங்கன்னு வைங்களேன், 0.3 mm 0.4 mm நீடிலுங்க. ஸோ அந்த மாதிரி அது போகும்போது அது எலும்பில் போய் யாரும் குத்துற போகிறது கிடையாது, அந்த ஸ்பைனல் ஸ்பேஸில் போய் நம்ம போவோம். ஸோ அதனால் அந்த இடத்துல மருந்து போடும்போது போட்டுட்டு ஒரு வித்தின் ஒரு 15 seconds 20 seconds இன்ஜெக்ஷன் போட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ இதனால் எந்த பாதிப்புகளும் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் ஏன் வந்து நிறைய பேர்த்துக்கு முதுகு வலி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. இந்த முதுகு வலி சொல்கிற ஆட்கள் பீப்புள்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணவங்க, இல்லை யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஃபீமேல்ஸாக இருப்பாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணுறக்கு எஸ் முதுகு தண்ணில் ஊசி போடுவாங்க, ஆனால் அந்த ஊசினால் வலி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% வலி இருக்காது. அப்புறையே அவங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா, வயிறுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ் வேலை செஞ்சு அந்த தசைகளை விரிவுபடுத்தி ஸ்ட்ரெச்சாகவே வச்சிட்ருக்கோம். ஒரு குழந்தை வயிறில் இருக்கும்போது வயிறு பெருசாகுது இல்லைங்க, ஸோ அதே மாதிரி வயிறு ஸ்ட்ரெச் ஆகும், நம்ம பேக் மசில்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அக்காமடேட் ஆகி அம்மாவோட நம்ம தசைகளை கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவே வச்சுருக்கோம். ஸோ போஸ்ட் டெலிவரி அந்த தசைகள் எல்லாமே கன்ட்ராக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அந்த கன்ட்ராக்ஷன் ஏன் வர்றதுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க என்பது கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிடா டாக்டர், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி திருப்பி திருப்பி பேசுகிறாருன்னா அது இம்பார்ட்டன்ஸாக வழி உணர்த்துறதுக்காக தான். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது 100% தேவைப்படுது. அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண போகும்போது அந்த தசைகளை மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணி மறுபடியும் டைட்டன் பண்ண போகும்போது நம்ம பேரா ஸ்பைனல் மசில்ஸ் அப்புறம் அப்டாமினல் மசில்ஸ் எல்லாத்தையும் டைட்டன் பண்ணும்போது அந்த முதுகு வலி அப்புறம் என்ன சைடு லம்பார் பெயின் இது எல்லாமே கம்மி பண்ண முடியுது. ஸோ முதுகு தண்ணில் ஊசி போடுறது ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் வே ஆஃப் கிவிங் அனஸ்தீஷியா. ஸோ அதனால் அதை யாரும் அவாய்ட் பண்ணணும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நன்றி, வணக்கம்.